வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். August 5, டைம் இப்போ 9:20 AM. மார்க்கெட் பாசிட்டிவ் மொமெண்டம், ப்ரீவியஸ் டே பைக்கால் ஜெனரேட் ஆச்சு, அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு, ஆர்பிஐ மீட்டிங். ஸோ 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைல் இருக்கு, அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா கவர்னருடைய ஸ்பீச்சுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆகும். கரண்ட்ல பை ட்ரெண்ட், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் செல் ட்ரெண்ட். ஸோ ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் 11:46. மார்க்கெட் ஒரு டவுன் சைட் மொமெண்டம், அதில் நமக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் கிடைக்குது. மார்க்கெட் 30,000 ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி 200 ரேஞ்ச் வரைக்கும் போக ட்ரை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் ஆஃப்டர் 11:30. இதில் நமக்கு டவுன் ட்ரெண்டில் செல் கால் ஜெனரேட் ஆகுது. ஸோ ரெட் கலர் கேண்டில். ஸோ இதில் கேண்டில் கலர் மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி தான் ட்ரெண்ட் இப்போ மாறினால நமக்கு வந்து ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட். செலட் 38,051. ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட், மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டாரட் 95 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு, 37,956. ஸோ இதுக்கு நமக்கு 38,000 பிரேக் அவுட் ஆகணும். 38,000 ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்சாக இருந்தால் நமக்கு கஷ்டம் தான் நமக்கு கிடச்சிருக்க அந்த செல் கால் டார்கெட் அச்சீவ் பண்ணுறது. பட் 38,000 பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து இறங்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ சோஃபார் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐலேயும் வந்து நமக்கு ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 50 பிப் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அது இம்பேக்ட் இருக்கும். ஸோ அது எப்படி நடக்குது, எந்த சைடு இம்பேக்ட் ஆகுது, பையர் செல்லர் எப்படி மாறுறாங்க அப்படின்றத பொறுத்து நமக்கு இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங்காக தான் இருக்கும், டெக்னிக்கல் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நியூஸ் அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மூமெண்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ டைம் வந்து ஒரு 12 o'clock மேல ஆகுது. மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு மார்க்கெட் அப்பர் சைட் மூவ்மெண்ட் 38,144 ரேஞ்ச் கொடுத்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குது. மார்க்கெட் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் சைட் தான் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. 38,000 பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் அப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 37,800 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட் போக ட்ரை பண்ணுச்சு. அதுக்கப்புறமா இப்போ 3:30 ஃபினிஷிங் டைம் மார்க்கெட்டே வந்து இன்னைக்கு முடிய போகுது. இப்போதைக்கு கரெக்டாக அந்த 38,000 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து க்ளோசிங் வந்து கொடுக்குது. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில் நமக்கு நம்மளுடைய சார்ட்டில் கிடைச்ச கால்னுடைய ஒர்க் அவுட் வந்து இருந்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் நாங்கள் டெய்லி ஆக்சுவலி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தான். அன்னைக்கு கால் என்ன மாதிரிலாம் கிடச்சிருக்கு, எந்த டயத்தில் கிடச்சிச்சு, அந்த கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் சேனலில் போயிட்டு பார்த்துக்க முடியும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.